விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பிராந்திய மொழிகளுக்கு எதிரான மத்திய அரசின் இந்தி ஆதிக்க வெறிப்போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிப்பதுடன் உடனடியாக இந்த ஆணையை திரும்பப் பெற வேண்டும். தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நாடாளுமன்றத்தில் மக்களவைத் தலைவருடைய சுற்றறிக்கையே இந்தியில் மட்டும்தான் வந்தது. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தமிழகத்தைச் சார்ந்த மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். எழுத்துப்பூர்வமாகவும் மக்களவைத் தலைவரிடத்திலே புகார் அளித்தோம். அதன் பின்னர் தான் ஆங்கிலத்திலே அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. ஆகவே திட்டமிட்டு அவர்கள் இதை செய்வதாகத்தான் தெரிகிறது. வழக்கத்திற்கு மாறான இந்த நடைமுறை மத்திய அரசின் பிறமொழி வெறுப்பை வெளிப்படுத்துகிறது. தமிழ் மட்டுமல்ல, பிராந்திய மொழிகள் அனைத்தின் மீதும் அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இது ஜனநாயகத்திற்கு புறம்பானது, இதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தற்பொழுது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் பதிலளித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.